பொள்ளாச்சி அருகே டாப்ஸ்லிப் யானை முகாமில் யானை பொங்கல் விழா நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறையினரால் 28 வளர்ப்பு யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. விவசாய தோட்டங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியும் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டுவதில் இங்குள்ள கும்கி யானைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் டாப்ஸ்லிப் பகுதியில் யானை சவாரி மூலம் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கவும் இந்த யானைகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த யானைகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் மாட்டுப்பொங்கல் தினத்தன்று டாப்ஸ்லிப்பில் யானை பொங்கல் விழாவானது வனத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணம் யானைகளின் நலன் கருதி யானைகள் முகாமில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. முகாமில் உள்ள யானைகளை ஒன்றாக நிற்க வைத்து பூமாலை அணிவித்து யானைகள் அலங்கரிக்கப்பட்டன. மலைவாழ் மக்கள் மற்றும் வனத்துறை இணைந்து பாரம்பரிய முறைப்படி புதுப்பானையில் பொங்கல் வைத்தனர். பின்னர் யானைகளுக்கு பிடித்த உணவான கரும்பு, வாழை, பொங்கல் உள்ளிட்டவற்றை படையலிட்டு பூஜைகள் செய்து யானைகளுக்கு வழங்கினர். மேலும் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள், ஏழைகள் உணவளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், நான் பிரசாந்த், ஆனைமலை புலிகள் காப்பகம் உதவி வனப்பாதுகாவலர். இன்று யானை பொங்கல் சார்பாக யானை பொங்கல் விழாவை முன்னிட்டு வழக்கமாக யானை பொங்கல் டாப்ஸ்லிப்பில் நடைபெறும். இன்று இந்த வருடம் கொரோனா அச்சம் காரணமாக பொதுமக்கள் மற்றும் யானைகளின் நலன் கருதி இங்கே கோழிக்கமுத்து யானை முகாமிலேயே நம்ம யானை பொங்கலை வெகு சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம். யானைகளுக்கு மிக பிடித்தமான உணவான கரும்பு, வெள்ளம் ஆகியவற்றை இங்கே யானைகளுக்கு வழங்கி யானை பாகன்கள் எல்லாரும் இன்றைக்கி யானையை அலங்காரம் பண்ணி இன்றைக்கி இருக்கும். மொத்தமாக 28 யானைகள் இருக்குது. அதில் பொதுமக்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனான யானைகளான சின்னத்தம்பி, அரிசிராஜ ஆகிய யானைகளும் இங்கே இருக்கின்றன. துணை இயக்குனர் மற்றும் கலை இயக்குனர் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் பெற ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.